வணக்கம். உங்களில் எத்தனை பேர் பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க, இல்லை எத்தனை பேர் மணி மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு போதுமான அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு எங்கேயும் சொல்லித்தர மாட்டாங்க. படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், செலவு செய்கிறோம், முடிஞ்சால் சேமிக்கிறோம். ஆனால் நாம் செய்கிற செலவு சரிதானான்னு நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம். ஆனால் பணக்காரங்க வீட்டில் பிறந்திருக்கலாம்னு யோசிச்சுருப்போம். நான் யோசிச்சுருக்கேன், நம்மக்கிட்ட பணமே வராது, அப்படி வந்தால் கையை விட்டு போகிறதே தெரியாது. மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டால் மாறிடாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணால் தான் அது மாறும். இப்போது இந்த வீடியோவில் மணி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஒரு 5 விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டால் உங்களால் சூப்பராக மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், மணி சேவிங்ஸ். பணத்தை சேமிக்கிறது ஒரு சிலருக்கு அவசியம் இல்லைன்னு தோணலாம். அவங்களுக்கு இப்போ நல்ல வேலை இருக்கலாம், நல்ல சம்பளம் வரலாம், அவங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இங்கே எப்போ வேணாலும் நிலைமை தலைக்கில மாறும். திடீர்னு மருத்துவ செலவு வரலாம், வேலை போகலாம், ஏன் நம்மளால் வேலை செய்ய முடியாமல் கூட போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மக்கிட்ட சரியான சேமிப்பு இருந்தால் தான் நம்மளால் எதையும் சமாளிக்க முடியும். ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் சேமிக்கவே ஆரம்பிக்கலாம், இனிமேல் அந்த பழக்கத்தை மாற்றிட்டு சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களில் சில பேர் கேட்கலாம், சம்பாதிக்கிறது செலவுக்கே பத்தலை, அப்புறம் எப்படி சேமிக்கிறதுன்னு. அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு வழியில் தான் வருமானம் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கவங்க பேசிவ் இன்கம் சம்பாதிக்கணும். பேசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது சம்பந்தமாக அடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறதே தப்புன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கணும். அப்போ தான் நம்ம அதை அடைய முயற்சி செய்ய முடியும். நம்ம சம்பாதிச்சு தான் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறோம். அடுத்தவர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி பணக்காரராக விரும்பலை, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறது உண்டான வழியை நாம் ஏற்படுத்திக்கணும். அடுத்து மூணாவது விஷயம், முதலீடு ஆபத்துன்னு நினைக்கிறது. நம்மளில் நிறைய பேர் பணத்தை முதலீடு எதில் செஞ்சாலும் அதில் இவ்வளோ பணத்தை போட்டு லாஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணாம், அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே போகலை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பணம் பண்ணலாம்னு என்னோடய சொந்த அனுபவத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர் புரியும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க்குக்கு ஏற்ற சக்ஸஸ் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் தனித்தனியாக பிரித்து பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து நம்பர் 4, எமர்ஜென்சி ஃபண்ட். எதிர்பாராமல் நமக்கு ஏற்படும் மருத்துவ செலவோ அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் ஈஸியாக சரி செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட எந்த ஃபண்டும் இல்லைன்னா அதுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். அந்த கடனை அடைக்க சில வருஷங்கள் ஆகலாம். மணி மேனேஜ்மெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை முன்னாடியே தனியாக சேவ் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க செய்கிறதுனால எந்த ஒரு மோசமான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் அவங்கள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அடுத்து நம்பர் 5, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போதுமான பணம் இல்லைன்னு சொல்கிறது. இதை நான் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், செலவு நமக்கு எப்போவுமே இருக்கும். இது மாதிரி ரீசன் சொல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்மக்கிட்ட நல்ல வருமானம் இருந்தும் நம்மளால் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பணத்தை ஒதுக்க முடியலைன்னா நம்ம தேவைக்கு மட்டும் செலவு செய்யணும். அப்போவும் பத்தலைன்னா வருமான வாய்ப்பை உயர்த்திக்கணும். பணக்காரர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்காது, அவர்களுக்கு நிறைய வழியில் இன்கம் இருக்கும். நமக்கும் அது மாதிரி பல வழிகளில் வருமானம் வந்தால் நம்மளாலையும் பணத்தை சேர்த்து வைக்க முடியும். அதுக்காக எந்த ரீசனையும் சொல்லவே சொல்லாதீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போதான் நம்ம ரிச் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.